வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேப்ச்சானா என்ன, அதை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற பேசிக் ஐடியா நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் அந்த கேப்ச்சாட ஹிஸ்ட்ரி என்ன, அது இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வகையான கேப்ச்சா ப்ராம்ப்ட்ஸையும் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே கேப்ச்சான்ற வேர்ட் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் வேர்ட். இதுக்கான ஃபுல் மீனிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 1980களில் தான் முத இந்த கேப்ச்சான்ற ஒரு விஷயமா இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதாவது கம்ப்யூட்டரில் சில விஷயங்கள் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியனால அது வந்து ஸ்கேமர்ஸோ இல்லாட்டி பாட்ஸோ தவறாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த ப்ரொசஸஸை வந்து ஹார்ட் ஆக்குறாங்க. இதுக்கு வந்து அவங்க ப்ரொஃபனிட்டிவ் ஃபில்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. இது என்னென்னா, இது இப்பயும் யூஸில் இருக்குது. அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு பதிலாக வேறு சிம்பிள்ஸையோ இல்லாட்டி நம்பர்ஸையோ யூஸ் பண்ணுறது. நாங்கள் இப்போ பார்க்குற இந்த கேப்ச்சா ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறது 1990களில். அந்த டைம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சர்ச் என்ஜினாக இருந்த அல்டா விஸ்டா அப்படின்ற கம்பெனியில் தங்களோட சர்வர்ஸ்க்கு பாட்ஸ்னால எந்த ஒரு மெலிஷியஸ் லிங்க்ஸோ இல்லாட்டி ஃபேக் டேட்டாவோ அட் ஆகாமல் இருக்க சின்ன சின்ன டாஸ்க்ஸை உருவாக்குறாங்க. இதுக்கு மனித மூளையிலையும் கம்ப்யூட்டர் ப்ராசஸர்லையும் உள்ள ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, அந்த டைம் இருந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து டெக்ஸ்ட்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவங்க வந்து அந்த டெக்ஸ்டையோ இல்லாட்டி சில வேலை ஆடியோஸையோ டிஸ்டார்ட் பண்ணி அதுக்கு வேற வேற லைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுல இருக்க அந்த விஷயத்தை கம்ப்யூட்டர்ஸால அறிஞ்சிக்கிற முடியாத மாதிரி டிசைன் பண்றாங்க. இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிச்சு. இன்னைக்கு வரைக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த டாஸ்க்ஸ் கிரியேட் பண்ற நேரம் வந்து கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதுல முதலாவது தான், இது எல்லாமே வந்து பாட்ஸுக்கு இம்பாசிபிள் ஆகும், ஹியூமன்ஸ்க்கு வந்து இதை கம்ப்ளீட் பண்ண கூடிய டாஸ்க்ஸாகவும் இருக்கணும். அதே மாதிரி சில சீப்பான ஃப்ரீயான கேப்ச்சா ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சரையும் அதே பேஜ் ரிசோர்ஸஸ்லேயே வச்சிருக்கும். சில பாட்ஸ் வந்து இந்த பேக்டோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணாமே அந்த கேப்ச்சா ப்ராம்ப்ட கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அபிலிட்டியும் வச்சிருக்கும். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்ஸ்ல உள்ள இந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன் ஃபீச்சர்னால ஒரே மாதிரியான டாஸ்க் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் வந்து ஈஸியா அதை வந்து சால்வ் பண்ணிரும். அதனால இந்த கேப்ச்சா ப்ராம்ப்ட கிரியேட் பண்றவங்க வந்து எப்பயுமே கம்ப்யூட்டர்ஸை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி இந்த இதை வந்து கிரியேட் பண்ணணும். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க, சும்மா ஐ ஆம் நாட் அ ரோபோட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணதுமே நாங்க வந்து அந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணதை எடுத்து நாங்க வந்து நம்ம டெஸ்டினேஷன் வெப் பேஜுக்கு போயிருவோம். இது வந்து கூகுள்ல நோ கேப்ச்சா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, நீங்க அந்த செக் பாக்ஸை பார்த்ததுமே அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்றதுக்காக உங்களோட கர்சரை கொண்டு போவீங்க. அந்த கர்சர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை ட்ராக் பண்ணி நீங்க வந்து ஒரு ஹியூமனா இல்லாட்டி ரோபோட்டானு கண்டுபிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ரோபோ இல்லாட்டி ஒரு பாட்டோ இல்லாட்டி ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமோ எப்படி மவுஸ் கர்சரை யூஸ் பண்ணும் அப்படின்னு. அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா நம்ம வந்து அப்படி இல்லை, மவுஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே ஷேக்கியெல்லாம் இருக்கும். இதை வச்சு கூகுள் வந்து நாங்க ஹியூமனா இல்லாட்டி பாட்டானு கண்டுபிடிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற ஐபி அட்ரஸ், குக்கி டீடைல்ஸ் இதை வச்சு வந்து நாங்க ஒரு ஹியூமன் கூகுள் ஷோ பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.